நண்பர்கள் அனைவருக்கும் ஆதன் தமிழ் வணக்கங்கள். இன்றைக்கு வந்து COVID-19 அப்படிங்கிற ஒரு கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தினால அனைவருமே வீட்டுக்குள்ளாரையே மட்டும்தான் இருக்கிறோம். ஆனா வீட்டுக்குள்ள இருந்தே நம்மளால புரட்சி பண்ண முடியும். அதனாலதான் வந்து வீட்டுக்குள்ள இருந்து எவ்வளவு தூரம் சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை கொண்டு போனோம் அப்படிங்கிற அடிப்படையில இன்றைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிற ஒரு சிறப்பு இருந்தனை பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா நாடு வந்து தொடர்ந்து பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இன்று நம்ம இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சீட் சேஞ்ச் கன்சல்டிங்குடைய நிறுவனர், சிறு குறு தொழில்களுடைய ஆலோசகர், அதே போல தமிழகம் உள்ளடக்கிய மூன்று மாநிலங்கள் சேர்ந்த ஆந்திரா சேம்பர் ஆஃப் காமர்ஸினுடைய சிறு குறு தொழில்கள் அணியினுடைய தலைவராகவும் இருக்கிறார் மரியாதைக்குரிய திரு ஆனந்த் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அருள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் அருள். எல்லாரும் வீட்டுல தான் இருக்கோம். நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன், வீட்டுல தான் இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு களப்பணிகள் அல்லது களத்துல போய் எடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால இந்த வழியா உங்களை சந்திக்கிறது ரொம்ப பெருமையடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். சார், நேற்று அறிவித்திருந்த நிதியமைச்சருடைய அறிவிப்புகளை பொதுவா ஒரு பொருளாதாரத்தை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய நபரா நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஓகே, சோ நேர்களுக்கும் வணக்கம். எல்லாரும் வீட்டுல இருங்க, சேஃபா இருங்க, வெளில போகாதீங்க. இதுவும் வந்து கடந்து போகும். இப்போ அருள் சார் கேட்ட மாதிரி நிர்மலா சீதாராமன் மேடம் பினான்ஸ் மினிஸ்டர் வந்து நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் நேத்தி வந்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னா 170,000 கோடி ரிலீஃப் வந்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நான் எப்படி பார்க்கறேன்னா ஒரு ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ல தான் பார்க்குறேன். அவங்க வந்து ஒரு மக்களை வந்து மனசுல வச்சு அடித்தட்டு மக்கள், புவர், டவுன்ட்ராடன், லேபரர்ஸ், மைக்ரன்ட் லேபரர்ஸ், பெண்கள், இதை மனசுல வச்சு ஒரு நல்ல ஒரு ஒரு முடிவு அவங்க எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது எல்லா தரப்பு பட்ட மக்களையும் நான் பேசிட்டு இருக்கேன். என்னுடைய சிறு மற்றும் குறுந்தொழில் ஓனர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், ஆலோசகர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், பலதரப்பட்ட மக்கள்கிட்ட பேசும்போது, போன்ல வாட்ஸ்அப்ல பேசும்போது, இது ஒரு நல்ல அறிவிப்பா தான் எல்லாருமே கருதுறாங்க. மொத்தத்துல இது ஒரு நல்ல அறிவிப்பு என்றது ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபினான்சியல் சுச்சுவேஷன்ல இது அறிவிப்பு வந்து நான் வந்து மனதார வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கூடவே வந்து இது நம்ம வந்து பெருமையா நம்ம வந்து பேசிக்கிறது மட்டும் கிடையாது, இது செயல்படுத்தினால் மட்டும்தான் இது வந்து ஒரு அடித்தட்டு மக்களுக்கு போய் சேரும் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது எனக்கு சில ஐயங்கள்னு சொல்ல மாட்டேன், இது எப்படி செய்ய போறாங்கன்ற ஒரு கவலை இருக்கிறது எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, அவங்க நம்ம ஒரு மேக்ரோ லெவல்ல பேசுவோம், டீட்டெயிலா ரொம்ப போக வேண்டிய அவசியம் இல்லை, என்ன எல்லாரும் படிச்சிருப்பாங்க. 80 கோடி மக்களுக்கு வந்து இந்த ரிலீஃப், ஹியூமானிட்டரியன் ரிலீஃப் வந்து போய் சேரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னா பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோ ரைஸ், அரிசி மற்றும் கோதுமை மற்றும் பருப்பு வகைகள் வந்து அடுத்த 3 மாசத்துக்கு வந்து ஒரு 45 கோடி மக்களுக்கு போய் சேரும்னு சொல்றாங்க. இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம இருக்கோம், 21 நாள் இருக்கும், இன்னும் இந்த நாட்டில் வந்து அதிகம் கூட ஆகலாம், சொல்ல முடியாது இந்த வைரஸோட கொடூர தன்மை அப்படி. அப்போ இந்த 3 மாசத்துக்கு செயல் வடிவம் இது எப்படி இருக்க போகுது, எப்படி கவர்மெண்ட் மிஷினரிஸ் வந்து கடைநிலை மனிதனுக்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்பது சேர்க்க போறாங்கன்றது வந்து எனக்கு வந்து ஒரு கவலை கலந்த ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது வந்து ஃபார்மர்ஸ், விவசாயிகளுக்கு வந்து 8.6 கோடி விவசாயிகளுக்கு வந்து 2,000 ரூபாய் வந்து ஏப்ரல்ல இருந்து கொடுக்க போறாங்க, அட்வான்ஸா கொடுக்க போறாங்க ஏப்ரல்ல. இதை நான் எப்படி பாக்குறேன்னா, இது டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் தான், இது ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம எல்லாருமே இன்னைக்கு பொதுவா வாழ்வாதாரம் பத்தி பேசுவோம். இப்ப நம்ம வாழ்க்கை பிரச்சனை, நம்ம உயிரே இப்ப இன்னைக்கு வந்து யார் இருப்பாங்க யார் இல்லைன்ற மாதிரி ஒரு பயம் கலந்த வாழ்க்கை வாழும்போது விவசாயிகளுக்கு நம்ம வந்து செய்ய வேண்டிய மரியாதை, கண்டிப்பாக செய்ய வேண்டிய மரியாதை, கடமையும் கூட, அதை வந்து செவ்வனே அவங்க பண்ணிருக்காங்க நான் நினைக்கிறேன். இது வரவேற்கத்தக்க விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சீனியர் சிட்டிசன்ஸ், வயதானவர்கள், ஏன்னா இந்த கொடூர நோய் வந்து வயதானவர்களையும், இந்த மாதிரி லங்ஸ் பிரச்சனை உள்ளவங்க, ஆல்ரெடி டிசீஸா இருக்கவங்க, அவங்களுக்கு தான் இது ரொம்ப வந்து பெரிய கவலைக்குரிய விஷயமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது சீனியர் சிட்டிசனுக்கு, விடோ, பிசிக்கலி டிசபிலிட்டிஸ் உள்ளவங்களுக்கு, விடோ, இவங்க எல்லாருக்கும் வந்து அடுத்த 3 மாசத்துக்கு 3 மாசம் பேக்கேஜ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 1,000 ரூபாய் வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரு 3 மந்த்ஸ்ல கொடுக்கறதா சொல்றாங்க. இது வந்து நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு வந்து ஜன்தன் பேங்க் அக்கௌண்ட், தெரியும் மிகப்பெரிய முயற்சி இந்த அரசாங்கம் முதல்ல இருந்து பண்ணிட்டு இருக்கு. 20 கோடி விமன் வந்து ஜன்தன் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து 500 ரூபாய் அடுத்த 3 மாசத்துக்கு மாசம் 500 ரூபாய் கொடுத்தா சொல்லியிருக்காங்க. இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், கண்டிப்பா பெண்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். அப்புறம் பிலோ பாவர்ட்டி லைன் சொல்லுவோம், பிபிஎம் சொல்லுவோம், பிலோ பாவர்ட்டி லைன் உள்ள பீப்புளுக்கு வந்து சிலிண்டர் வந்து ஃப்ரீயா தரதான் சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க, 3 மாசம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் நாங்க வரவேற்கிறோம். அப்புறம் கொலாட்ரல் ஃப்ரீ லோன், இது வந்து கொஞ்சம் நம்ம தனிப்பட்ட மனிதர்கள்டேந்து கொஞ்சம் அடுத்த லெவல் வரும்போது பெண்களுக்கு வந்து, அதாவது விமன் ஆண்டர்பனாஸ், மைக்ரோபனாஸா இருக்கவங்க, கொலாட்ரல் ஃப்ரீ லோன் வந்து டபுள் பண்ணிருக்காங்க. அதாவது 20 லேக்ஸ் வரைக்கும் விமன் வந்து எடுக்கலாம் இந்த கொலாட்ரல் ஃப்ரீ லோன் சொல்றாங்க.
எனக்கு இன்னும் டீடைலிங் வந்து அதை பத்தி இன்னும் நான் ஸ்டடி பண்ணல. இது ஒரு ஸ்கீம்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஊழியர்கள், இப்ப வேலைக்கு போற ஊழியர்களை பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய அர்த்த பிரச்சனை. பாத்தீங்கன்னா ஒரு இபிஎஃப் நம்ம சொல்லுவோம், எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் சொல்லுவோம், அது வந்து 12% எம்ப்ளாயி பே பண்றாரு, 12% வந்து எம்ப்ளாயர் பே பண்றாரு, 24%. இந்த 24%யுமே வந்து அடுத்த 3 மாசத்துக்கு கவர்மெண்டே பே பண்ணு சொல்லுவாங்க. இது வந்து அதுவும் 15,000 ரூபாய்க்கு சம்பளம் கீழே இருக்கவங்களுக்கு. வாழ்வாதாரத்துல பிரச்சனையா இருக்கும். உள்ளே ஒரு சில பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்க, அவங்க 50,000 வாங்குவாங்க, ஒரு சில பேர் 15 கீழ வாங்குவாங்க. அப்ப அவங்களை எப்படி செக்ரிகேட் பண்ணுவீங்க? 100 எம்ப்ளாயீஸ்க்கு கீழ இருக்கக்கூடிய நிறுவனங்கள், ஒரு எம்ப்ளாயி 15,000 ரூபாய் கீழ சம்பளம் வாங்கினார்னா அந்த நிறுவனங்களுக்கு அவங்க கட்ட வேண்டிய 12% எம்ப்ளாயி, எம்ப்ளாயர் செலுத்த வேண்டிய 12%, 24% மொத்தமா வந்து கவர்மெண்டே அடுத்த 3 மாசத்துக்கு கட்டப்படும். ஓகே ஓகே. இதனால பயனடைவாள் பயனடைவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு 4,80,00,000 எம்ப்ளாயர்ஸ் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து பயனடைய போறாங்க இதன் மூலமாக. இது வந்து அவங்க கொடுக்குற பெனிஃபிட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஓகே எல்லாம் அவங்க கவர்மெண்ட் கட்டிட்டாங்க, இப்ப எனக்கு கையில காசு வேணுமே. அல்டிமேட்டா வந்து நான் போய் இன்னைக்கு பால் வாங்கணும், எனக்கு நான் கத்திரிக்காய் வாங்கணும், இன்னைக்கு நான் சமையல் பண்ணணும், பேசிக் விஷயம் இருக்குல்ல, சர்வைவல் இருக்குல்ல. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா 75% நான் ரீஃபண்டபிள் அட்வான்ஸ் ஃப்ரம் பிஎஃப்ல நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. நம்ம பணம் தான் அது, நம்ம பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கு, அதுல இருந்து 75 நான் ரீஃபண்டபிள்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. அதுதான் எனக்கு புரியல, நம்ம பணம் நம்ம எடுத்துக்கணும், அதுக்கு என்ன நான் ரீஃபண்டபிள் எடுத்துக்கலாம் சொல்லலாம். எனவே அது என்ன கிளாஸ்ன்றதை நம்ம போக போக தான் பார்க்க போறோம். இதுல கூட ஒரு சின்ன ரைடர் என்ன வச்சிருக்காங்கன்னா உங்களுடைய சம்பளம் 3 மாச சம்பளத்துக்கு ஈக்குவலா, அதாவது இது வந்து இந்த 75% என்பது உங்களுடைய 3 மாச சம்பளத்தை விட கம்மியா இருந்ததுன்னா 75% இல்லைன்னா இந்த 3 மாச சம்பளம் அப்படின்னு வச்சிருக்காங்க. இது வந்து நல்ல ஸ்கீம் தான் சொல்ல முடியும் எம்ப்ளாயி பாயிண்ட் ஆஃப் வியூல. எது கம்மியா இருக்கோ அது, எது கம்மியா இருக்கோ அது, ஆமா கரெக்ட். அப்புறம் வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் பண்ற சித்தால் பெரியால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய லேபர்ஸ், அந்த ஒர்க்கர்ஸ்க்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 31,000 கோடி ஃபண்டு வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க எல்லா ஸ்டேட்டும் சேர்த்து. இப்ப தமிழ் அவங்கவுங்க ஸ்டேட் மிஷினரிஸ் கிட்ட சொல்லிட்டாங்க உங்க ஊர்ல உங்க ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸுக்கு வந்து ஹெல்த் ஸ்கிரீனிங்க்கு வந்து இந்த பணத்தை நீங்க பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டாங்க. இது வந்து கண்டிப்பா நம்ம வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அடுத்தது கம்பெனி ஆங்கிள் பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் வந்து 18-19 வந்து உங்களுக்கு 30th June வரைக்கும் தள்ளி போட்டாங்க இந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் வந்து. அதுக்கப்புறம் வந்து டெபிட் கார்டு ஏடிஎம் இதுல நம்ம சார்ஜ் பண்றாங்க இல்லையா அதெல்லாம் 30th June வரைக்கும். இது வந்து தனிப்பட்ட மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய குட்டி பெனிஃபிட் வச்சுக்கோங்களேன், சின்ன வேவியர் ஆனா தெர் இஸ் அ பெனிஃபிட். இதெல்லாம் அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் பினான்ஸ் மினிஸ்டர் கொடுத்த ஒரு நான் மேக்ரோவா உங்களுக்கு கொடுத்துருக்கேன், டீடைலிங் நம்ம வந்து படிக்க படிக்க தெரியும். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு வந்து நம்மளுடைய கவர்னர் ரிசர்வ் பேங்க் கவர்னர் சக்திகாந்த தாஸ் பேசியிருந்தாரு பேசியிருக்காரு. சரி, இப்போ சக்திகாந்த தாஸ் சொன்னதுலயே ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இஎம்ஐ வந்து எல்லாமே அதாவது எல்லாரையும் நான் உள்ளடக்கி சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு, மக்களுக்கு எப்படி இது சாதாரணமா சொல்லி புரிய வச்சிருக்காரு? அதான் அதுதான் விஷயம் நான் சொல்ல வரேன். அவர் சொன்னதே நான் வந்து அவர் நிறைய மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கவர்னர் பேசுனது எல்லாமே வந்து எக்கனாமிக் பேண்டமிக்காக பேசின மேட்டர், பினான்ஸ் மினிஸ்டர் பேசினது வந்து ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட். இப்ப நம்ம வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் உள்ள நம்ம ரெப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு சிஆர்ஆர் அதெல்லாம் நம்ம போக விரும்பல, நம்ம நடுத்தரமா நம்ம ஆவரேஜா இருக்கக்கூடிய உங்களுக்கு எனக்கு வந்து இதுல என்ன பெனிஃபிட்ங்க, எளிய மக்களுக்கு புரியணும், எளிய மக்களுக்கு புரியணும். அப்படி பாத்தீங்கன்னா இதை நான் வந்து ஒரு 5-6 விதமா நான் பிரிச்சுக்கிறேன். முதல்ல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம வந்து பேங்க் வந்து சவுண்டா தான் இருக்கு, எல்லா இந்தியன் பேங்க்ஸ் வந்து நேஷனலைஸ் பேங்க் எல்லாமே வந்து சவுண்ட் சிஸ்டம்ல தான் இருக்கு, ஒண்ணு கவலைப்படாதீங்க. நீங்க போட்ட பணம் டெபாசிட் நல்ல நிலைமையில தான் இருக்கு, நீங்க ஏதாவது டெபாசிட் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அவர் கடைசியா சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் முதலே சொல்லிடுறேன், பேங்க்ல உங்ககிட்ட பணம் டெபாசிட் வச்சிருக்கீங்க 1,00,000 போட்டு எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு வயசான வீட்டுல இருக்காரு, கவலையா இருக்கும் ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சா என் பணம் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஷேர் மார்க்கெட் கிடையாது, ஷேர் மார்க்கெட்டே கொஞ்சம் வெயிட் பண்ண அப்புறம் வரும்னு சொல்றாங்க. இது வந்து உங்க டெபாசிட் எல்லாம் கண்டிப்பா திரும்பி வரும், கவலையே படாதீங்க, பேங்க் எல்லாம் சேஃப்டியா தான் இருக்குன்றது ஃபர்ஸ்ட் ஒரு குட் நியூஸா வச்சுக்கோங்களேன். இப்ப அவர் கொடுத்த அந்த மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டேட்மெண்டே நான் வந்து எளிய முறையில சொல்றேன், லெண்டிங் பணம்ல இருந்து பேங்க் வந்து லெண்ட் பண்றாங்க, நமக்கு பணம் வேணும்னா நம்ம பேங்க் லோன் கேட்கறோம், மக்கள் பேங்க் பேங்கர் வந்து நமக்கு லெண்ட் பண்றாங்க கடன் கொடுக்குறாங்க, அதுக்கு வந்து லிக்விடிட்டி ஃபுளோ இருக்கணும்ல, கிரெடிட் ஃபுளோ இருக்கணும்ல, அதை வந்து ஈஸ் அவுட் பண்ணிருக்காரு, அதுக்கு மிகப்பெரிய பேக்கேஜாவே ரிலீஸ் பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா 3.75 லேக் க்ரோர் வந்து உள்ளுக்குள்ள வந்து பம்ப் பண்றாரு,
அது மூலமா மக்களுக்கு வந்து லெண்டிங் கிடைக்கும், கிரெடிட் ஃப்ளோ கிடைக்கும் சொல்றாரு. சோ விச் மீன்ஸ் நமக்கு லோன் வந்து இனிமே இப்ப இருந்தத டைட்ட விட இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போறாங்க. லோன் 3 மாசத்துக்கு மட்டும் தான் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இது போக போக எப்படி அவங்க மாத்துவாங்கன்னு தெரியாது. கண்டிப்பா இப்ப ஆரம்பிக்கிறாங்க, அடுத்த 3 மாசத்துல நம்ம வந்து அதை வந்து பயன் அடைய முடியும். சோ லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கூடி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஃப். இதுல 3 விஷயமா பாக்குறேன். நீங்க கேட்ட கேள்வியை, டேர்ம் லோன் ஒன்னு இருக்கு, ஒர்க்கிங் கேபிட்டல் ஒன்னு இருக்கு, அப்புறம் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம கட்டுற இன்ட்ரெஸ்ட் கூடுது. கரெக்டா? இப்ப நம்ம டேர்ம் லோன் வந்து என்ன சொல்றோம், மொரட்டோரியம் கொடுக்குறாரு, 3 மாசத்துக்கு மொரட்டோரியம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. டேர்ம் லோனுக்கு நம்ம கட்டுற அந்த இன்ட்ரெஸ்டே போக்குவரத்துக்கு 1st மார்ச்ல இருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. April 1st இல்ல, 1st மார்ச்ல இருந்து. சோ அப்ப இந்த மாசம் ஆல்ரெடி நம்ம 27 இருக்கும். சோ இந்த மாசம் அடுத்த 2 மாசம் ஆமா டேர்ம் லோன் நமக்கு ரிலாக்ஸ் பண்றாரு. அடுத்து ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருக்கோம். சிறு மற்றும் குறுந்தொழில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதை வந்து என்ன பண்றாரு, ஒரு 3 மாசம் டெஃபர் பண்றாரு. 3 மந்த்ஸ் வந்து நம்ம டெஃபர் பண்ணி தரேன் இருக்காரு. 1st மார்ச்ல இருந்து உண்டது. அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் சிசி கேஷ் கிரெடிட், அப்புறம் வந்து ஓவர் டிராஃப்ட், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இதை வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாரு. நம்ம வந்து எப்படி கொடுக்குற ரிலாக்ஸேஷன், இதனால எனக்கு வந்து ஓடி லிமிட் இன்க்ரீஸ் ஆக போகுதா எனக்கு அப்படி தெரியல. ஆனா தாராளமா நமக்கு ஓடி லிமிட் கொடுக்கறதா அவருடைய கருத்து. இதை வந்து நான் டீட்டெயிலா ஸ்டடி பண்ணணும், நல்ல 10 மணிக்கு தான் பேசியிருக்காங்க. இந்த 3 விஷயம் வந்து வியாபாரிகளுக்கு, தொழில் முனைவோருக்கு வந்து சாதகமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். நான் இதை தவிர வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, குளோபல் ஆயில் வந்து ஸ்லம்ப் ஆயிருக்கு. குளோபலி வந்து ஆயிலோட இது வந்து குரூட் ஆயில் எல்லாம் கம்மியா இருந்தாங்க. இது வந்து நம்ம நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் இந்தியாக்குன்னு சொல்றாரு. என்ன சொல்லுதுன்னா, ஒரு 8 ரூபாய் சேவ் ஆகுது, அந்த 8 ரூபாய் நான் வேற யூஸ் பண்ணுவோம்ல, நான் ஒரு பால் பாக்கெட் வாங்குவோம்ல, சோ அந்த 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 சேவிங் எனக்கு கிடைக்கும்ல, அந்த அட்வான்டேஜ் கிடைக்கும்ல, அப்படிதான் இதை நான் பாக்குறேன். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, ஃபுட் ப்ரைசஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டன் ஆகும்னு சொல்றாரு. ஃபுட்டு வந்து ப்ரைசஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டன் ஆகும், அதனால நமக்கு வந்து பெனிஃபிட் தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து கிரெடிட் ஃப்ளோ சொல்லிட்டாரு. நான் இதை எப்படி பாக்குறேன்னா, மொத்தத்துல நான் ஒரு 10 அம்ச விஷயமா பரிந்துரையா நான் வந்து உங்களுக்கு இங்க பிரசன்ட் பண்ண நினைக்கிறேன். அடிப்படையில பாருங்க, ஒரு ஒரு நான் வந்து சிறு மற்றும் குறுந்தொழிலோட ஒரு வாய்ஸாவே நீங்க என்ன பாக்கலாம். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். அஃப்கோர்ஸ் மாசா மாசம் சம்பளம் கொடுக்கணும். இப்ப எல்லாருமே வீட்டுல உட்காந்துருக்கோம், எல்லா ஊழியர்களுக்கும் மாசா மாசம் சம்பளம் கொடுக்கணுன்ற பொறுப்பு அந்த தொழில் முனைவோர் மனசுக்குள்ளே எப்பவுமே பிசினஸ் மேன் இருக்கும். எல்லாருமே வந்து பேங்க்ல நிறைய பணத்தை வச்சுட்டு அடுத்த 6 மாசத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாட்டு லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்ற பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லா கம்பெனியாலும் பண்றது இல்லை. அதான் உண்மை, பண்ண நல்லாதான் இருக்கும். நம்ம கூகுளோ மைக்ரோசாப்டோ கிடையாது கேஷ் ரிச் வச்சு ஆப்ரேட் பண்றதுக்கு. சோ நம்ம எல்லாருமே அன்னனையும் சம்பாதிச்சு ஓட்டுற மாதிரி தான் இருக்கு. அப்ப இருக்கும்போது திடீர்னு ஒரு 50 பேர் 100 பேர் எம்ப்ளாயி வச்சிருக்கக்கூடிய சிறு மற்றும் குறுந்தொழிலுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கணும்னா என்ன பண்றது? அடுத்த மாசம் சம்பளம் கேட்பாங்கல்ல. இப்போ பேஸ்புக்ல எல்லாம் என்னுடைய இதுல கேட்பாங்க மக்கள்லாம், சார் எனக்கு ரெண்ட் எப்படி சார் நான் பே பண்றது? பேங்க்ல வந்து கம்பெனிக்கெல்லாம் சில பெனிஃபிட் கொடுத்துறாங்க. ஒரு தனிப்பட்ட ஆளா யோசிச்சு பாருங்களேன், 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறார் ஒருத்தர், அவருக்கு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் ரெண்ட் கொடுக்கணும், 6,000 ரூபாய் ரெண்ட் கொடுக்கணும். அந்த ஹவுஸ் ஓனர் வந்து ரெண்ட் வேணாம் சொல்லுவாரா? கண்டிப்பா ரெண்ட் கேட்பாரு. ஏன்னா அவருக்கு அந்த பணம் தான் அவருடைய நடத்த முடியும், அந்த டென்ஷன் இருக்கு. சோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்ன மாதிரி சப்போர்ட் நாங்க எதிர்பார்க்கிறோம் சிறு மற்றும் குறுந்தொழில்னா, இப்ப எனக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் ஓடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம கம்பெனிக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் வச்சுக்கோங்க, கேள்வியே கேட்காம அது 20 லட்சம் ஆகுங்களேன்னு சொல்லணும். ஒரு 15 லட்சமா அது ஆகுங்களேன், எனக்கு வந்து லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுங்களேன். ஏன் கேட்டீங்கன்னா, நிறைய சிறு மற்றும் குறுந்தொழில் வந்து ஓடி லிமிட்ட பிரிம்ல வச்சிருப்பாங்க. 10 லட்சம் ஓடி வாங்கியிருப்பாரு, 10 லட்சம் செலவு பண்ணிட்டு இருப்பாரு, அவர்கிட்ட வந்து 997,000 ரூபாய் தான் இருக்கும், செலவு பண்ணிட்டு இருப்பாரு, 3000 தான் இருக்கும். இப்ப அடுத்த மாதம் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாரு? எல்லாரும் முகேஷ் அம்பானியா சொல்லுங்க, முகேஷ் அம்பானி அனௌன்ஸ் பண்ணாரு, 30,000 ரூபாய் கீழே வாங்க சம்பளம் வாங்குற எல்லா ஊழியர்களுக்கும் நான் டபுள் த சேலரி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாரு. இதை பார்த்துட்டு சென்னையில ஒரு பிசினஸ் ஓனர் எனக்கு போன் பண்ணாரு, சார் எனக்கு கூட ஆசையா இருக்கு சார், நான் கூட எங்க எம்ப்ளாயிஸ் ஜெனியூனா சொன்னாரு, சர்காஸ்டிக்கா சொல்ல ஜெனியூனா சொன்னாரு, நான் ஒரு 1.5 மாசம் சம்பளம் கொடுக்கணும் ஆசைப்படுறேன், ஆனா அது கொடுக்கணும்னா பேங்க்ல பணம் இருக்கணுமே. சோ அந்த ஓடி லிமிட்ட வந்து சிறு மற்றும் குறுந்தொழிலுக்கு ஏன் இப்ப இருக்கிற அமௌண்ட்ல இருந்து ஒரு 1.5 டைம் 1.5 டைம்ஸ் 2
டூ டைம்ஸ் வந்து ஏன் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, கொலாட்ரல் ஃப்ரீ, அதாவது அடிஷனலா கொலாட்ரல்லாம் கேட்டக்கூடாது, நீ வீடை கொண்டு வா செக்யூரிட்டி கொண்டு வாங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்புறம் மைக்ரோப்ரனர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வந்து சிறு மற்றும் குறுந்தோட மைக்ரோப்ரனர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சொந்தமா தொழில் செய்யறவங்க. யோசிச்சு பாருங்களா, ஒரு ஆட்டோ ஓட்டுறவரு, ஒரு ஊபர் ஓலா ஓட்டுறவரு, பூ வைக்கிறவங்க, பேப்பர் போடுறவரு, கார் வாஷ் பண்ணிட்டு போறாங்க தெரியுமா, சர்வீஸ் பண்ண நிறைய பேர் புது புது பொருள்லாம் வந்துருக்கு, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இப்போ நான் வந்து எப்பவுமே இப்ப நான் வந்து ஒரு ஜோக்கா கூட சொல்றது, கத்திரிக்காய் காய்கறி விற்கிறாங்க பாத்தீங்களா, காய்கறிகள் விற்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள் இருப்பாங்க, அவங்க கூட சர்வே பண்ணுவாங்க, ஏன் தெரியுமா, மக்களுக்கு இப்ப காய்கறிகள் வேணும், அரிசி வேணும், பருப்பு வேணும், இப்ப வாங்கிப்பாங்க. ஆட்டோ ஓட்டுறவர் என்ன பண்ணுவாரு, ஓலா ஓட்டுறவர் என்ன பண்ணுவாரு, பேப்பர் போடுற தம்பி என்ன பண்ணுவாரு, பேப்பரே வேணாம்னு சொல்றாங்க, ஒரு வாரத்துக்கு பேப்பரை போடாது, அதுல வழி அதாவது நுண்ணுயிர் வந்துடும் போது பயப்படுறோம் நம்ம, அப்படி இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் இ பேப்பர்ல மூவ் ஆயிட்டோம் இல்லையா. அப்படி இருக்கும்பொழுது அவங்களை எப்படி என்ன பண்ணலாம், நான் என்ன ஒரு கருத்து, என்னுடைய பர்சனல் கருத்து, அடுத்த ஒரு அட்லீஸ்ட் 6 மாசத்துக்கு ஒரு 5000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல போட்டாங்க, அது முடியுமா, பட் பணம் இருக்கா, பிரஷர் இல்ல, தெரியாது அவங்களை வாழ்வாதாரம். ஆனா இதுல இருக்கிற சிக்கல் என்னன்னா, அவங்க எல்லாம் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர்ல இருக்கிறாங்க, ஆர்கனைஸ் செக்டர் கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய பேப்பர் கூட தம்பியோ இல்ல மற்றவங்களுக்கோ நம்ம உதவணுங்கிறத நம்மளோட எண்ணமா தான் இருக்கு. ஆனா அரசு அதுக்கு எப்படி முயற்சிகள் மேற்கொள்ளணும் நீங்க நினைக்கிறீங்க சார்? எந்த ஊழியர்களை எடுத்து பாருங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன அசோசியேஷன் இருக்கும் சார். ஒண்ணும் இல்ல சார், எனக்கு எங்க வீட்டுக்கு வேலை செய்யற வர ஒரு அம்மா சொன்னாங்க, அம்மா நீ வந்து இப்ப வீட்டு வேலை எல்லாம் செய்ய முடியாது, நான் உங்களுக்கு 1 மாசம் சம்பளம் கொடுத்துறேன், 2 மாசம் கூட கொடுத்துறேன், நீ வீட்டுக்கு வராத, நீ வீட்டுல இரு அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு ஐடியா கொடுத்தேன், நீ ஏமா காய்கறி விற்க கூடாது, இப்ப போயிட்டு நீ வந்து ஒரு சின்னதா காய்கறி கடை போட்டு விற்கலாமே சொல்லும் போது அந்த அம்மா சொன்னாங்க, இது பெரிய ரெவலூஷன், இது வந்து நம்ம ஆடிட்டர் குருமூர்த்தி சார் கூட அடிக்கடி சொல்லுவாரு, நம்ம பேசுற எக்கனாமிக்ஸ் வேற, கிரவுண்ட் லெவல்ல ஃபீல்ட் லெவல்ல இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் வேற, அந்த எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட்டா டோட்டல் டிஃபரெண்ட். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா சார், என்னால நீ நினைச்ச மாதிரிலாம் நேர போய் நான் கடையை போட்டு ஒரு கூடையை போட்டு நான் பதார்த்தம் எல்லாம் விற்க முடியாது சார்ன்றாங்க. ஏமான்னு கேட்டா அது ஒரு அசோசியேஷன் இருக்கும், எல்லாராலையும் போய் நீங்க பூ ரோட்ல போய் பூ எல்லாம் வித்துற முடியாது, பூ விக்கிறதுக்குள்ள ஒரு குரூப் இருக்கு, அவங்க உள்ளே உங்களை உள்ளே சேர்க்க முடியும், ஒரு குழு இருக்கு, சிறு சிறு குழுக்கள் இருக்குன்றீங்க, நீங்க எதெல்லாம் அன்ஆர்கனைஸ் சொல்றீங்களோ அங்க ஒரு ஆர்கனைஸ் இருக்கு, இல்லைன்னா அவங்க பிசினஸே பண்ண முடியாது. இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, ஹேர் கட் பண்றோம், ஹேர் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, ஹேர் கட் பண்ற இடத்துல போய் பாத்தீங்கன்னா இனி யாருமே ஹேர் கட் பண்ணிக்கிறது இல்லை, எல்லாம் வீட்டுல தானே இருக்கும், அங்க போறதே இல்லை. அந்த ஆசாமி என்ன பண்ணுவாரு, அவருக்கு மொத்தமா சேர்த்து வரும், ஒரு 1 மாசம் 2 மாசம் கழிச்சு எல்லாம் முடிவு எடுத்துட்டு வருவாங்க, ஆனா இன்னைக்கு அவர் குடும்பத்தை எப்படி நடத்துவாரு? சோ அட்லீஸ்ட் ஒரு 2000 to 5000 ரூபாய் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ல நம்ம போடுறது வந்து இது கவர்மெண்டே பண்ணணும் அவசியம் இல்லை, நினைக்கிறீங்க? ஆமா, டொனேஷன் டொனேஷன் மாதிரி மக்கள்கிட்ட இருந்து வாங்கி கூட நம்ம வந்து அந்தந்த பகுதியில செய்யலாம்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து மைக்ரோப்ரனர், நான் வந்து சிறு மற்றும் குறுந்தொழில் ஆலோசகரா இருக்கிறதுனால அந்த அந்த செக்டர்லயே நான் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறேன். சிறு மற்றும் குறுந்தொழில் நடத்தக்கூடியவங்களுக்கு ஏதாவது COVID-19 ஏதாவது அஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த ஃபேமிலிக்கு ஒரு சிறப்பாக ஒரு இன்சூரன்ஸ் அந்த மாதிரி வந்து சப்போர்ட் வந்து கொடுக்கணும், கவர்மெண்டோட சப்போர்ட் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு. ஏன் கேட்டா, ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, அவரால் ஒரு 4 பேருக்கு சம்பளம் கொடுத்து வேலை வச்சிருக்காருல, நான் வந்து சொந்தமா ரன் பண்றேன், நான் ஒரு பேர் 4 பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன், அந்த 4 பேருக்கு நான் வேலை கொடுத்து கவர்மெண்டோட ஜிடிபிக்கு சப்போர்ட் பண்றேன்ல, அப்ப எனக்கு ஒரு கிரைசிஸ் வரும்போது நீங்க சப்போர்ட் பண்ணலாம் இல்லைன்றதா என்னுடைய கேள்வி. அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப நான் 100 பாயிண்ட் போட்டிருந்தேன், இந்த ஆர்டிகலா எழுதி வச்சிருக்கேன், இதை இன்னைக்கு காலைல கவர்னர் ஆன்சர் பண்ணிட்டாரு, ஆர்பிஐ கவர்னர், அதாவது 6 மாசத்துக்கு வட்டியை வந்து எங்களுக்கு வந்து கேட்காதீங்க, பேங்க் இன்ட்ரெஸ்டே கேட்காதீங்க, அவங்க வாங்கின லோனுக்கு அப்படின்றது சிறு மற்றும் குறுந்தொழில் சொல்லியிருக்காங்க, அது என்னன்றதை பாக்கணும். அப்புறம் வந்து நிறைய ஆலோசகர்கள்லாம் இருக்காங்க, இப்ப எங்களை மாதிரி ஆலோசகர்கள் இருக்காங்க, எக்கச்சக்கமான ட்ரைனர்ஸ், கன்சல்டன்ஸ், ஆலோசகர் நிறைய பேர் இருக்காங்க நாட்டுல, மோர் தென் 1 மில்லியன் பீப்புள் இருப்பாங்க என்னுடைய கணிப்புல. இப்ப அவங்களெல்லாம் வந்து அவங்க எல்லாம் இப்ப ஆக்சுவலா சேர்ந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கிளைண்ட்ஸுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனல் இன்புட்டை வந்து இந்த மாதிரி இன்டர்நெட் மூலமா கொடுக்கலாம், அதுக்கு கவர்மெண்ட் வழிவகை செய்யலாம், கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி அவங்க இன்னொரு யோசிச்சு பாருங்க, ட்ரைனர் கன்சல்டன்ட் கோச்சஸா இருக்கவங்க கூட அவங்களுடைய வாழ்வாதாரமே நீங்க பிரச்சனை தான். நிச்சயமா புரியுது. ஒரு ஒரு 10 நாள் போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வராரு ஒரு ட்ரைனர், அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து ட்ரைனிங் கேலண்டரே இல்ல, அப்ப அவர் எப்படி சம்பாதிப்பாரு, அவர் எப்படி குடும்பத்தை ஓட்டுவார்? ஓகே, அவர் கொஞ்சம் பிளான் பேக்கப் எல்லாம் வச்சிருந்தா கூட ஒரு பட்டிங்கா இருக்கவங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு சின்ன, அவங்க நான் எம்எஸ்எம்இயா தான் பாக்குறேன், அவங்களுக்கும் ஒரு நீங்க வந்து ஒரு 100 கம்பெனி எடுத்து அவங்களுக்கு எல்லாருக்கும் மோட்டிவேட் பண்ணி புது புது விஷயங்கள்லாம் சொல்லி கொடுங்க, பினான்சியல் இன்புட் எல்லாம் கொடுங்க, பேங்க் லோன் எப்படி அப்ளை பண்ணி வாங்க சொல்லி கொடுங்க, துரிதமாக மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மைக்ரோ லெவல்ல கொண்டு போய் சேருங்க அப்படின்னு அவங்களை ஹையர் பண்ணாங்கன்னா
அதுக்கு ஒரு சின்னதா அவங்களுக்கு ஒரு ரீட்டர்ன் ஃபீ மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னுடைய கருத்து. அப்புறம் வந்து உத்தியோகம், இது முக்கியமான பாயிண்ட், இந்த பாயிண்ட் சொல்ல ஆசைப்படுறேன். மொத்தம் வந்து 75 மில்லியன், அதாவது 7.5 கோடி எம்எஸ்எம்இஸ் இந்தியாவில் இருக்கிறது. நம்ம நிதின் கட்கரி எம்எஸ்எம்இ மினிஸ்டர் வந்து அப்பப்போ சொல்லுவார் 75 மில்லியன் கம்பெனிஸ் இருக்கு ஆர்கனைஸ்டா, அதுல வந்து ஆர்கனைஸ் அன்ஆர்கனைஸ் கூட வச்சுக்கலாம். அதுல 80 லேக்ஸ் பீப்புள் தான், 8 மில்லியன் பீப்புள் தான் உத்தியோக ஆதாரம் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த காலத்துல எஸ்எஸ்ஐன்னு சொல்லுவோம் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஆமா, அப்போ அது மொத்தமே 10% தான். மீது 90% எம்எஸ்எம்இ வந்து நான் இந்த சைட்ல சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை கிடைச்சது. நாளைக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஆர்கனைஸ்ட் ஆயிடும்ல. நீங்க கேட்டீங்களா, போய் சேரும், வேகமா போய் சேரும். இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு நம்ம கோஆபரேட் பண்ணணும். நான் சிறு மற்றும் குறுந்தொழில் மக்களுக்கும் சொல்றேன், நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தும். இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு நான் வந்து ஒரு இன்புட்டா கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அடுத்த 2 பாயிண்டோட முடிச்சுக்கிறேன். கல்லூரி மாணவர்கள்லாம் இருக்காங்கல்ல, இப்ப இந்த மாதிரி கோவிட் நடக்கும்போது, அதாவது ஒரு கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர், இன்ஜினியரிங் ஆனாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆனாலும் சரி, டிப்ளமோ இருந்தாலும் சரி, ஐடிஐ இருந்தாலும் சரி, கடைசி செமஸ்டர் வந்து பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மார்க்கெட் பிளேஸ். இன்னைக்கு பசங்களுக்கு வந்து காலேஜ் படிக்கிற பசங்களுக்கோ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆக்சுவலா பிராக்டிக்கலா நடக்கிற விஷயம் இப்ப எக்கனாமிக் பேண்டமிக்னா என்னன்னு தெரியாதாங்க. அவன் காலேஜ் முடிச்சு வந்து வேலை தேடி அப்புறம் வேலை கிடைச்சி இவ்வளவு இருக்கு. நான் என்ன சொல்றேன், அவன் கடைசி செமஸ்டர் வந்து டிவோட் இஸ் டைம் ஒன்லி ஃபார் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரியா. எப்படி வந்து சிங்கப்பூர்லாம் வந்து பிளஸ் டூ பிடிச்ச உடனே பசங்க வந்து ஆர்மியில வேலை செய்யணுமோ அந்த மாதிரி, ஏன் வந்து கல்லூரி மாணவர்கள் கடைசி செமஸ்டர் வந்து எம்எஸ்எம்இ யூனிட்ல அந்த அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்எஸ்எம்இ யூனிட்ல போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 6 மாசம் தொழில் கத்துக்கலாம், பிராக்டிக்கலா விஷயங்கள் தெரியும். தேவைப்படுது. நான் சொல்றது அவர் 6 மாசமா 3 மாசமா அந்த செமஸ்டர் பீரியட் ஃபுல்லாவே டிவோட்டட் ஒன்லி ஃபார் திஸ். இது வந்து என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் முக்கியமா வந்து சீனாவில இருந்து, இப்ப சீனால இருந்தா இந்த வைரஸ் ஒண்ணு இருக்கு, எல்லாமே சீனா வைரஸ் தானே சொல்றாரு. நான் என்ன நினைக்கிறேன், சீனால இருந்து இறக்குமதி பண்றத செய்யத காட்டிலும் அடுத்த வந்து ஒரு வருஷத்துக்கு எம்எஸ்எம்இ அந்த மாதிரி பொருள்களை இங்க தயாரிக்கிற எம்எஸ்எம்இ கம்பெனிஸ்ல இருந்து தான் நான் பொருள் வாங்குவேன். அதாவது மேக் இன் இந்தியா மேட் இன் இந்தியா அப்படிங்கற மாதிரி சொல்றீங்க. எஸ், மேக் இன் இந்தியா மேட் இன் இந்தியா இத விட சிறப்பா செயல்படுத்தவே முடியாது. இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லுவேன். அது வந்து கோவிட்-19க்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி நம்ம ஊர்ல சார் பின் டு பிளேன் சொல்லுவாங்க, பின் தயாரிக்கிறதுல இருந்து பிளேன் தயாரிக்கிறது நம்ம கிட்ட தயாரிக்கக்கூடிய வல்லமை நம்ம கிட்ட இருக்கு, இன்னோவேஷன் இருக்கு. அந்த எம்எஸ்எம்இ ஆண்டர்பிரனரை ஊக்குவித்து அவங்களுடைய ப்ராடக்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா ஆட்களும் இருக்காங்க, அதுக்கான தொழில் வசதிகளும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. மூளையும் இருக்கு, தொழில் வளமும் இருக்கு, ஹியூமன் கேபிட்டல் இருக்கு. இதை நம்ம கண்டிப்பா முன்னெடுத்து செல்லணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்புறம் வந்து இந்திய தயாரிப்புகளை வந்து தீவிரமா நம்ம வந்து மக்கள் மத்தியில சேர்ந்து கொண்டு சேர்க்கணும். பிரைம் மினிஸ்டர் பேசலாம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அது பெரிய ரீச் ஆகும், கொண்டு போகணும் அப்படின்றீங்க. ஆமா, இது இந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட் நான் வந்து சிறு மற்றும் குறுந்தொழில் சார்பாக உங்க முன்னாடி நான் பகிர்ந்து ஆசைப்படுறேன். நிச்சயமா ஆரம்பம் சார், அந்த மத்திய அரசு அறிவித்துள்ள அறிவிப்புகளை பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க. அதே போல இன்றைக்கு சக்திகாரதா சொல்லியிருக்கக்கூடிய இஎம்ஐ விஷயத்தை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்கள், அதை சார்ந்துள்ள மக்களுக்கு என்னென்ன தேவைப்படுகிறது, அரசு என்ன மாதிரி விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு பல விதமான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களோட வந்து உங்களுடைய முக்கியமான நேரத்திலும் கூட இந்த மாதிரி இன்டர்வியூ செஷனுக்காக வந்து உங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ஆனந்த். தேங்க்யூ சோ மச். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், ஸ்டே சேஃப், தேங்க்யூ.